Hi friends, welcome to my channel. Phoenix பறவை பத்தி பல செய்திகளையும் மர்மங்களையும் கேள்விப்பட்டிருப்போம். நாம் எல்லாரும் ஹாரி பாட்டர் மூவில பார்த்திருப்போம். அதுல ஃபீனிக்ஸ் பறவை பத்தி சொல்லியிருப்பார்கள். அதனை பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம். ஃபீனிக்ஸ் பறவை வன்மையான நிறங்களை கொண்ட இறகுகளையும் தங்கமும் சிவப்பும் கொண்ட வாலையும் கொண்ட பறவையாகும். பண்டைய கால கிரேக்க மற்றும் எகிப்திய புராணங்களில் இது மிகப்பெரிய பறவை என்று கூறினார்கள். அதாவது கழுகை போன்று பெரியதாகவும் மீண்டும் உயிர் பெறும் சக்தியை கொண்டதாகவும் கருதப்பட்டது. இந்த பறவை ஒழுக்கம் மரணத்துக்கு பிறகு வாழ்வு என்று சின்னமாக கருதினார்கள். கிரேக்கர்களை பொறுத்தவரை ஃபீனிக்ஸ் பறவை அரேபிய நாட்டில் உள்ள ஒரு மரத்தில் வாழ்ந்து வந்தவை. அந்த மரத்தில் அருகில் உள்ள ஒரு கிணற்றில் குளித்துவிட்டு பாடலை பாடுமாம். சூரிய கடவுள் இந்த பறவையின் பாட்டை கேட்க அந்த மரத்தின் வழியே செல்வர் என்பது இவர்களின் நம்பிக்கையாகும். இந்த பறவை 500 ஆண்டுகளுக்கு வாழுமாம். இவைகள் இறப்பதற்கு முன்பு கிளைகளையும் லவங்கப்பட்டைகளையும் கொண்டு கூடு கட்டுமாம். பின் அமைதியாய் சூரியன் ஒளிக்காக காத்திருக்குமாம். சூரிய ஒளி வந்தவுடன் அந்த கூட்டில் நெருப்பை வைத்து அதில் தன் உயிரை மாய்த்து கொள்ளுமாம். சில நேரத்திலேயே அந்த சாம்பலிலிருந்து ஒரு புழு வெளியே வருமாம். மீண்டும் உயிர் பெறும் என்பதே இவர்களின் நம்பிக்கையாகும். ஆனால் இந்த பறவை பற்றி இன்னும் மர்மமாகவே உள்ளது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை பல நாட்டின் கொடிகளில் சின்னமாய் உள்ளது. அதாவது அட்லாண்டா, பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா போன்ற நாட்டின் கொடிகளில் இது இடம்பெற்றுள்ளது.